வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகம் முழுவதும் தரம் உயர்த்தப்பட்ட பள்ளிகளில் பணியாற்றும் 2760 தற்காலிக ஆசிரியர்களுக்கு ஓராண்டு பணி நீட்டிப்பு வழங்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தீபாவளி பண்டிகையொட்டி தமிழக டாஸ்மாக் கடைகளில் கடந்த 3 நாட்களில் மட்டும் 708 கோடி ரூபாய்க்கு மது விற்பனையாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சூரிய கிரகணம் காரணமாக இன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் அதன் நிர்வாகத்தின் கீழ் உள்ள 23 கோவில்களில் காலை 11 மணி அளவில் நடை அடைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனின் புதிய பிரதமராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். விளையாட்டு வீரர் தோனி அவர்களின் தயாரிப்பு நிறுவனம் தன்னுடைய முதல் படத்தை தமிழில் தயாரிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இன்று பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு சந்தை இன்று செயல்படாது என கோயம்பேடு காய்கறி அங்காடியின் அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வருகின்ற 27ஆம் தேதி வரை தொடர்ந்து 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. லடாக் கார்கிலில் ராணுவ வீரர்களுடன் தீபாவளியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உற்சாகமாக கொண்டாடினார். பயனாளர்களின் சாதனங்களில் இருந்து அதிக இணையத்தை பயன்படுத்தி சார்ஜை வேகமாக குறைக்கும் மேற்கொண்ட இந்த 16 ஆண்ட்ராய்டு செயலிகளை கூகுள் பிளே ஸ்டோர் நீக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழா இன்று துவங்குகிறது. மேலும் வருகின்ற 30ஆம் தேதி சூரசம்ஹாரம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் வேளாண் குறைதீர் நாள் கூட்டம் அக்டோபர் 28ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் புதிதாக அமைய உள்ள 50 சுகாதார நிலையங்களுக்கு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். முன்னாள் BCCI தலைவரான சௌரவ் கங்குலி அவர்கள் பெங்கால் கிரிக்கெட் சங்கத்தின் தலைவர் பதவிக்கு மனு தாக்கல் செய்துள்ளார். ரோஸ்கர் மேளா என்கின்ற வேலைவாய்ப்பு திருவிழாவையொட்டி சென்னையில் 250 பேருக்கு பணி நியமன ஆணையை ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வழங்கினார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 37920 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 63 ரூபாய் 20 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.